ஏ காய்ஸ் போஞ்சோ நான் தான் உங்க பாலா இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பைன் ஃபாரஸ்டில் இருக்கோம் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக வந்து இது சூசைட் பாயிண்ட்லேருந்து நேராக பைன் ஃபாரஸ்ட் தான் வந்திருக்கோம் சுற்றி வெறிய மரம் தான் இருக்குது பாருங்களா அப்படியே சுற்றி மரம் தான் இருக்குது பார்த்துட்டு ஒரு எவ்வளோ நிறைய ஏக்கர் இருக்கும் போல் ஃபுல்லாக ஜோடி ஜோடியாக காதலர்கள் மட்டும்தான் சுற்றிட்டு இருக்காங்க உள்ளே வர வழியில் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது அங்கே பாருங்களா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது அங்கே தான் வெறி மரம்னா இது இது என்ன இருக்குன்னு தெரியல நிறைய பணம் இருக்கு சம குளிர் வேற லெவல்ல குளிருது நிக்கவே முடியல இதுக்கு வேணா ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கும் அதுக்கே பயங்கரமா குளிருது ஆக்சுவலா மேலே பாருங்களா இங்க அதோ மேலே ஏதோ இருக்குது அதே தான் மேலே போயிட்டு என்ன இருக்குது என்னதான் இருக்குதுன்னு மேலே போய் பார்ப்போம் வாங்க போவோம் மேலே தான் ஏற போறோம் இப்போ ஒண்ணுமே இல்லை இந்த மரம் தான் இருக்கு ஆக்சுவலா போட்டோ எடுக்கலாம் சூப்பரா வந்தா வலிச்சு 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 போட்டோ எடுக்கலாம் ஃபுல்லாக பைன் ட்ரீஸ் தான் இருக்குது கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம் மாசாக என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட்டை வேறு லெவலில் ஃபுல்லாக செம்ம குளிராக இருக்குது ஆக்சுவலாக செம்ம குளிராக இருக்குது இங்கே பாருங்களா ஃபுல்லாக நான் கண்ணுக்கு உங்க நான் காட்டுற எல்லாமே ஃபுல்லாக அந்த பைன் ட்ரீஸ் தான் இருக்குது ஃபுல்லாக பார்க்குறதா இருக்கு அங்கே என்ட்ரன்ஸ் இருக்கா அது அந்த இடத்துல அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்கா இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மரம் தான் இருக்குது ஃபுல்லாக என்ன எத்தனை ஏக்கர் இருக்குமே தெரில ஃபுல்லாக அவ்வளோ மரம் இருக்குது பட் சூப்பராக இருக்குது பிளேஸ் செம்ம சூப்பராக இருக்குது வந்தனா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் பிளேஸ்லாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அடுத்து வந்து குணா கோகை தான் கூப்பிட்டு போவானுங்கன்னு நினைக்கிறேன் குணா கோகைனா என்னன்னு எனக்கு தெரில குணாபுரத்தில் அந்த காட்டுவாங்க அந்த கோகை தான் நினைக்கிறேன் பட் எனக்கு தெரில பட் செம்ம சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ் அப்பா கொடைக்கானல் நானே நினச்சேன் அதிகபட்சம் ஒரு நாலு தேர் தான் இருக்கும் அதோட கொடைக்கானல் முடிஞ்சிரும் அதே எல்லா பிளேஸும் இருக்கும்னு நினச்சேன் பட் ரொம்ப பெருசாக இருக்குது செம பெருசு நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக எல்லாமே செம சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்ம வந்து சிட்டியில் பார்க்கவே முடியாது நம்ம வந்து ஒரு சிட்டி சைட்லேயே இருக்கோமா அதெல்லாம் வந்து அந்த பார்க்கவே முடியாது இதெல்லாம் ஆக்சுவலாக அவ்வளோ நேச்சுரலாகவே இருக்குது எல்லா பிளேஸுமே ஆக்சுவலாக செம சூப்பராக இருக்குது சரி வாங்க அடுத்து எங்கே போகிறேன்னு தெரில மேலே போகலான்னு பார்த்தா இதுக்கே மூச்சு வாங்குது அங்கேருந்து வந்ததுக்கு செம குளிராக வர இருக்குது கை வர அப்பப்போ தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது வர ஆக்சுவலாக வருங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா வேறு ஏதாவது பிளேஸ் இருந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இருந்தால் கொடைக்கானலில் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அங்கேயே போய் வீடியோ பண்ணலாம் சரி ஓகே வாங்க நம்ம வந்து போயிட்டு பார்ப்போம் வாங்க பைன் ஃபாரஸ்ட்லேருந்து வந்து இப்போ வந்து பில்லர் ராக் வந்திருக்கும் அதாவது தூண் பாறை ஆக்சுவலாக இதான் வந்து பில்லர் ராக்கு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குங்க பாறை வெறும் சிங்கிளாக இருக்க பாறை தான் அது ஆக்சுவலாக ஃபுல்லாக பாறை தான் இது உள்ள வந்து என்ட்ரி வந்து 5 ரூபாய் இதுக்கு ஆக்சுவலாக வந்து 5 ரூபாய் இதோ அங்கே இருக்குல்ல அந்த இடத்துலாம் போயிட்டு என்ட்ரி வாங்கணும் அது அங்கே அப்படியே பைன் ஃபாரஸ்ட் நான் குணா கோகா சொல்லியிருந்தேன்ல அது ஆக்சுவலாக வந்து பைன் ஃபாரஸ்ட் தாண்டி அங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் தான் வாங்கிக்கலாம் வண்டியில் வாங்கினீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் வந்துடலாம் அங்கே உள்ளே போகல அது ஆக்சுவலாக பசங்களாம் வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் உள்ளே போகல செம்மையாக இருக்குது செம்ம லொக்கேஷன் இந்த இடத்துல தான் அருவிலாம் வர ஓடுற மாதிரி இருக்குது வரலாம் அங்கெல்லாம் இங்கெல்லாம் அருவிலாம் வர ஓடுது வரமா அந்த வியூ பாயிண்ட்டே வேற அருவி ஓடுது ஆக்சுவலாக இதுதான் பார்க்க சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்த்து இங்கேருந்து ஊழ்ந்தாலே போதும் அங்கேயாவது ஓரளவு ஒரு கட்டை மாதிரி இது கல் கல்லாக இருந்துச்சு அதுலேருந்து பரவாயில்ல இங்கேருந்து ஊழ்ந்தாலே செத்துருவோம் போகிறது அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பாருங்களேன் சம இங்கேயும் அதே தான் அந்த கிளைமேட் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிருது திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஓரளவு வெயில் அடிக்குது திடீர்னு கிளைமேட் வெயில் அடிக்குது இப்போ ஓரளவு பரவாயில்லன்ற மாதிரி ஆவரேஜாக இருக்குது ஆக்சுவலாக வாங்க அடுத்து அடுத்து எங்க போறான்னு யாரும் தெரியல அடுத்து போங்க வாங்க அடுத்து போவோம் வாங்க
ஃபஸ்ட்டு வந்து இப்போ போட்டிங் வந்திருக்கோம். போட்டிங் வந்து ரெண்டு பேர் சீட் வந்து 200 டெபாசிட் பண்ணோம். ஹாஃப் அன் அவருக்கு வந்து 100, 1 hour 200. 200 டெபாசிட் பண்ணோம், மீதி அமௌண்ட் குத்துருவாங்க, ஆக்சுவலாக ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அந்த ஹாஃப் அன் அவருக்குள்ள வந்துட்டுனா 100 ரீஃபண்ட் பண்ணுறாங்க. நாலு பேருக்கு எவ்வளோனா 360, 180 வந்து ஹாஃப் அன் அவர், 1 hour வந்து 360. ஆக்சுவலாக வெயிட் பண்ணுங்கள், சேஃப்டிலாம் போட்டு நம்ம போயிட்டு போட்டிங் போவோம். ஆக்சுவலாக வாங்க போவோம். நாங்கள் இதெல்லாம் போட்டாச்சு, லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. ஆக்சுவலாக நம்ம ஹாஃப் அன் அவர் தான், ஆக்சுவலாக நம்ம ஹாஃப் அன் அவர் வந்து 180. நாலு பேர் போகிறோம், நான் ரோகேஷ் ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு பேர் போகிறோம், நாலு பேர் போகிறேன். ஆக்சுவலாக இதான் பாருங்க, பண்ணிட்டு போக வேண்டிதான். ஆ ஓகேவா, வாங்க அப்படியே போயிட்டு நேச்சரே போய் ஜாலியாக இருக்கு. நான் ஐ திங்க் குழந்தையில போன போட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் போய் பல வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக போட்டிங்லாம் போய் மோர் தென் ஒரு 10 years இருக்கும் நான் போட்டிங் போய். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் போகிறேனே. ஆக்சுவலாக செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, செம ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், போட் வருது. ஐயா சிரிக்கிறாங்க, சி ஏதோ தோண்டி போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஓகேவா, சரி போகலாமா, ஏறலாமா, வாங்க போயிட்டு பார்ப்போம். வந்தாச்சு, ஏரியாச்சு. ஆக்சுவலாக வந்து உக்காந்தாச்சு, நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து இங்கே பண்ணிட்டு வந்தேன், நான் பண்ணுறதெல்லாம் முடியல, ஆப்போசிட்டில் மெடிக்க விட்டேன். இவருக்கும் முடியல, இப்போ நாகத்தால் ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து ஒரு 100 meters கூட வந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக காலையிலேருந்து நடந்துகிட்டே இருக்கோம்மா, ஸோ செம டயர்டாக இருக்கு. எப்படி நான் மெரிக்கிறேன், மச்சம் மச்சான், நான் மெரிக்கிறேன், செம ஜாலியாக இருக்கு. ஒரு குழந்தை சின்ன வயசில் போனது, பல வருஷம் கழிச்சு அந்த லைஃப் எல்லாம் ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கு. பட் தண்ணியில போறதுக்கு எனக்கு நீச்சல் வேற தெரியாது, அதுவே வேற பயமா இருக்கு. வேற நிறைய பேர் இருக்காங்க இங்க. ஆக்சுவலாவே பாருங்க, நிறைய பேர் போறாங்க. நாய்க்கு எப்படி இது போனே தெரியல, அது செமையா இருக்கு. வெயிட் பண்ணலாம், ஆப்போசிட் சைடு காட்டுறேன் மச்சான், மேரி மச்சான். அந்த சைட்லாம் 6 பேர் போட்லாம் வர இருக்கு. ஆக்சுவலா ஏய் இடிச்சிரு இடிச்சிரு போடா, எல்லாருமே சமைச்சாலே போயிட்டு இருக்காங்க. அங்க வேற ஆப்போசிட்ல மேக்சிமம் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வர மாட்டாங்க, வந்தா கேர்ள் ஃபிரெண்டோட தான் வராங்க. நமக்கு அந்த கொடுப்பனை இல்ல, சிங்கிளாவே இருப்போம். கெத்தா ஜாலியா இருக்கு, செம்ம ஜாலியா இருக்கு. ஆக்சுவலா எதிர்பார்க்கவே இல்லை நான். ஆக்சுவலாக வந்து நான் டூர் வந்து கிளம்புறேன் அப்படின்றப்போ கூட வந்து சாட்டிஸ்ஃபேக்டரே கிடையாது, நான் டூர் வர ஐடியாலே இல்லை சுத்தமாக. பட்டு நான் இன்றைக்கி இது வரலன்னா இன்றைக்கி நான் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். செம்ம என்ஜாய்மெண்ட் இன்றைக்கி, ஒரு நாள் தான், இன்னும் 2 நாள் வேறு இருக்குது. ஆக்சுவலாக செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்தீங்கன்னு வைங்களேன், கொடைக்கானல் வந்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த போட்டிங்லாம் வாங்க. ரேட் என்னன்னா வந்து ரெண்டு பேருக்கு வந்து 100 rupees ஓகேவா, அது ஹாஃப் அன் அவர், 200 rupees ஒரு 1 hour. 4 members வந்து ஹாஃப் அன் அவருக்கு வந்து 180, ஹாஃப் அன் அவருக்கு 180, 360 வந்து 1 hour ஓகேவா. இப்போ நம்ம வந்து அது எடுக்கிற டைம் தான், இப்போ நம்ம வந்து எடுத்து 360 பே பண்ணிடணும் ஃபஸ்ட். பிஃபோர் நாங்கள் இப்போ வந்து 360 பே பண்ணிட்டோம், ஹாஃப் அன் அவருக்குள்ளே போயிட்டுன்னா 180 தான் எங்களுக்கு, மீதி 180 எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அது டெபாசிட் பண்ணும் ஃபஸ்ட். ஆக்சுவலாகவே சூப்பராக இருக்குது, செம்ம ரைடு. அதுக்குள்ளே எல்லோரும் நாங்கள் தள்ளியாச்சு, இங்கேருந்து திரும்ப போகிறதுக்கே எப்படி இருந்தாலும் 1 hour கணக்கில் தான் வந்துடும் போல். ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக, அது ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு, எங்கே திரும்புறதுக்கே வேறு பயமாக வேறு இருக்குது. ஓகே வாங்க, அடுத்து இந்த ரைடை முடிச்சுட்டு வெளியே போய் பேசுவோம், டயர்ட் ஆயிடுச்சு. போட்டிங்லாம் முடிச்சு அப்பயே பேசியிருக்கணும். போட்டிங் விட்டு வெளியே வந்தப்போ ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, ஃபோன் சுத்தம் டெட் ஆகிடுச்சு. இப்போ தான் ரூமுக்கு வந்தோம். ஆக்சுவலாக ரூமுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜ்லாம் போட்டு இப்போ தான் வந்தோம். மணி வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து 7:06:45 ஆகுது, சொன்னால் நம்பவே மாட்டீங்க. 6:45 பார்த்தீங்களா,
இன்னுமே வெளிச்சமா இருக்குது வேற. நான் கொடைக்கானல்ல 6 o'clock போர் அந்த டைமுக்குலாமே வந்து இருட்டாயிடும், 4-5 அந்த டைம்ல இருட்டாயிடும், ரூம் போக முடியாத ஆக்சன் நினைச்சேன். 7:04-6:45 ஆகுது இது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி வெளிச்சமாவே இருக்குது ஆக்சுவலா. அடுத்து என்ன பிளான்னா வந்து டிஜே ஃபயர் கேம் சொல்லியிருக்காங்க. டிஜே ஃபயர் கேம்ப்ல ஃபயர் கேம் சொல்லியிருக்காங்க மேலே, அப்படியே ரூம் மேலே தான் ஃபயர் கேம்ப்பு. ஓகே, அடுத்து திரும்ப ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபயர் கேம் போய் மாஸ்க் பண்ண வேண்டியதான். வாங்க போவோம். எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அங்கெல்லாம் அங்கெல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க அந்த சைட்ல. அந்த சைட்ல ஃபயர் கேம் போயிட்டு இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. அதுவும் அந்த குளிருக்கு வேற வந்து ஆக்சுவலா வந்து வேற மாதிரி இருக்கு குளிருக்கு. அந்த ஹீட்டு கிட்ட போய் நிற்கும் போது இப்போ செம்மையா இருக்கு. நான் போயிட்டு கீழே போய் ரூம்ல போய் பேசுறேன், ஏன்னா வந்து இங்க லைட்டே இல்லை சுத்தமா. நான் போய் ரூம்ல வந்து பேசுறேன். மேலே பாத்துருப்பீங்க, அதான் கீழே வந்துட்டேன்னா ஃபுல்லா மேலே வந்து ரொம்ப இருட்டா இருக்குது. ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் காட்டல ஆக்சுவலா, வேற ஒன்றும் பண்ண முடியாது. பேசலாம், இந்த பேசணும்னா வந்து சுத்தமா பேசவே தெரியாது. அதுல தான் வேற கத்திட்டு வேற இருக்காங்க, ஆடியோ வேற கிளியரா வராது. ஓகே, இப்போ வந்தாச்சு இன்னைக்கு கொடைக்கானல். இன்னைக்கு டே முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலா. நீ நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் ஒரு 3 o'clock கிளம்பி வேற ஊருக்கு. அந்த ஊர் என்னன்னு சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ் அது. நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க அது ஆக்சுவலா. ஓகே காய்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. இப்போ ஏன் பிடிக்கலன்றது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், டாடா பை காய்ஸ். பாலாஜி